சமூக ஒற்றுமையை வலியுறுத்தி திருச்சியில் மனித சங்கிலி நடைபெற்றது. 1000 மேற்பட்டோர் பங்கேற்பு. இந்தியாவில் பாசிச விரோத சக்திகளுக்கு எதிராகவும் அவற்றை முறியடிக்க வலியுறுத்தியும் சமூக ஒற்றுமையை நிலைநாட்டும் வகையில் இடதுசாரி கட்சிகள் மற்றும் VCK இணைந்து மனித சங்கிலி நடத்த அழைப்பு விடுத்திருந்தனர். அந்த மனித சங்கிலியில் காங்கிரஸ், மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும், தீக மக்கள் உள்ளிட்ட பல்வேறு ஜனநாயக அமைப்புகளும் கலந்து கொள்வதாக அறிவித்திருந்தன. அதன்படி மனித சங்கிலி 12/10/2022 இன்று நடைபெற்றது. மனித சங்கிலி திருச்சி தலைமை தபால் நிலையம் அருகே தொடங்கி பாலக்கரை வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது. இதில் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த 1000 கலந்து கொண்டனர். இந்த மனித சங்கிலியில் பெற்ற சுதந்திரத்தை பாதுகாப்போம், மக்கள் ஒற்றுமையை பாதுகாப்போம், கூட்டாட்சி கொள்கைகளை பாதுகாப்போம் உள்ளிட்ட பல்வேறு முழக்கங்களை எழுப்பினர். இன்றைக்கு தமிழகம் தழுவிய அளவில் மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு சக்திகள் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தி ஒரு மகத்தான மனித சங்கிலி இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த மனித சங்கிலி இயக்கம் 1000 கிலோமீட்டர் தூரமாக விரிவடைந்து அது மனித சுவராக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. 2nd October இந்தியாவில் 3 முறை தடை செய்யப்பட்ட RSS அமைப்பு, இந்திய நாட்டின் விடுதலைக்காக தலைமை தாங்கி போராடிய மகாத்மா காந்தியை பகிரங்கமாக கொலை செய்த RSS அமைப்பை இங்கே அணிவகுப்பு நடத்தலாம் என்று தமிழகத்தினுடைய உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்தது என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை அளிக்கிறது. தமிழ்நாடு என்பது மதச்சார்பற்ற ஜனநாயக உணர்வு கொண்ட பொதுமக்களை கொண்ட ஒரு சிறந்த பண்பட்ட மாநிலமாகும். இங்கே மதக்கலவரங்களை கொண்டு வருவதற்கு தனியார் கல்லூரிகள், அரசு பள்ளிகள், அங்கே எல்லாம் RSS என்ற அமைப்பு இன்றைக்கு அணிவகுப்பை நடத்தி மதவெறியை பூத்தி கொண்டிருக்கிறார்கள். சிறுபான்மை மக்களின் மீதான தாக்குதலை தொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 2nd October RSS அமைப்பு அணிவகுப்பு நடத்தக்கூடாது என்று தமிழக காவல்துறை தடை விதித்தார்கள். அதே போன்று வரக்கூடிய 6th November உயர்நீதிமன்றம் உத்தேசித்திருக்கக்கூடிய RSS அமைப்பினுடைய அணிவகுப்பு நிச்சயமாக தடுத்து நிறுத்துவதற்கு, தடை செய்வதற்கு உயர்நீதிமன்றம் முன்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே RSS என்ற பயங்கரவாத அமைப்பு மக்களை மோதவிடக்கூடிய, மதவெறியை கிளப்பிவிடக்கூடிய பல்வேறு அரசியல் சதி செயல்களை RSS அமைப்பும் பாஜகவும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாட்டில் RSS-ஐ தடை செய்ய வேண்டும். சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள், பெரும்பான்மை மக்கள், அவர்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவ மக்களும் இன்னும் பல்வேறு சாதியை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு சகோதர உணர்வோடு காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் எந்த பிரிவினையும் எந்த பிளவையும் யாரையும் ஏற்படுத்த விடமாட்டோம் என்று சொல்லி தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகள் இந்த மனித சங்கிலியில் கைகோர்த்திருக்கிறார்கள். ஆகவே தமிழகமே வெகுண்டெழுந்திருக்கிறது. RSS பாஜக மக்களுக்கு பொருளாதார ரீதியாக இன்றைக்கு GST வரி உயர்வால், பண மதிப்பிழப்பால் தொடர்ந்து விலைகளை உயர்த்தி கொண்டு, சிறு குறு தொழில்களை அழித்து கொண்டு, நீட்டுத் தேர்வால் உயர்கல்வியை பறித்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய மக்கள் விரோத பொருளாதார கொள்கையை கைவிட வேண்டும் என்றும் இந்த மனித சங்கிலி இயக்கத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் ஒற்றுமை வாழ்க வெல்க என்ற முறையிலே இந்த மனித சங்கிலி வெல்லட்டும் வெல்லட்டும் என கைகோர்த்திருக்கிறோம்.